ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரூர் கொங்கு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி லெமன் மின்ட் ஜிஞ்சர் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரு சிறிய துண்டு இஞ்சி 10 கிராம் இருந்தால் போதுங்க, ஒரு லெமன், 10 புதினா இலை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ உரல் எடுத்து அதில் 10 கிராம் இஞ்சி அதை போட்டு நல்லா தட்டிக்கலாங்க. அது கூடவே இந்த புதினா இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தட்டிக்கலாம். இப்படி நல்லா தட்டிக்கணுங்க. இஞ்சி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அதிகமாக சேர்த்திட்டா ரொம்ப காட்டமாயிடும். அதனால் நீங்கள் இஞ்சி வந்து 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போது லெமனை வந்து கட் பண்ணிடலாங்க. லெமனை கட் பண்ணியாச்சு, இதில் இருக்க ஜூஸை எடுத்துடலாம். இப்போ ஜூஸ் எடுத்துடலாங்க. மறுபடியும் இதை போட்டு கொஞ்சமாக மட்டும் இதில் ஜூஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுடலாங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அப்புறமா அதிகமாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு டம்ளர் எடுத்து வச்சு அதில் வடிகட்டிடலாங்க. இப்போ ஒரு வடிகட்டு இது மேலே வச்சுங்க. நம்ம இதை ஜூஸ் இதில் ஊற்றி வடிச்சிடலாம். நல்லா இப்படி அமுத்தி விட்டுருங்க, அப்படின்னா எல்லா ஜூஸும் உள்ளே இறங்கும். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து தேன் எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேன் விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் எதுவும் விட்டுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் வந்து தேன் விட்டுக்கிறேன். தேன் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க, அவ்வளோ தான் தேன் விட்டதுக்கு எல்லாமே நல்லா கலந்துடும். கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஐஸ் கியூப் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது லெமன் மின்ட் ஜிஞ்சர் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.